வணக்கம் நண்பர்களே, அச்சய பாத்திர உணவகம் சேனல்ல இன்னைக்கு நம்ம குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குலாப் ஜாமுனை இப்ப நம்ம பிரெட் யூஸ் பண்ணி தான் செய்திருக்கோம். வாங்க சிம்பிளா எப்படி செய்திடலாம்னு பாத்துடலாம். இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் இப்போ 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிரெட்டோட ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு தக்கன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பிரெட் ஸ்லைஸை எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்க்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து வைப்பரில் ஒரு 3 செகண்ட் அடித்து எடுத்தாலே போதும், நமக்கு எல்லாம் தனித்தனியாட்டு கிடச்சிடும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என இதை வேறொரு பவுலில் கொட்டலாம். வேறொரு பவுலில் கொட்டின அப்புறவு இதுக்கு தேவையான அளவு நம்ம பால் சேர்க்கலாம். பால் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நம்ம எப்படி புட்டு மாவுக்கு பிசைஞ்சு எடுப்போமோ அதே போலவே பிசைஞ்சு எடுத்தாலே போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்து பிசைய வேண்டாம். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் ஏற எடுத்து ப்ரெஸ் பண்ணால் ஒரு உருண்டை பிடிக்க முடியலாம். அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த 8 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு கரெக்டாக 1/2 கப் பால் நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப்புங்கிறது 60 ml கரெக்டாக. கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது எந்த ஒரு கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அழுத்தம் கொடுங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. அப்போ கரெக்டாக நமக்கு ஷேப் கிடைக்கும், எந்த ஒரு கிராக் எதுவுமே வராது. ஃபஸ்ட்டாக இதை போலவே எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். ரொம்ப பெருசாக நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம், மீடியம் சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்தாலே போதும். இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. என் இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு தேவையில்லை, மீடியம் ஹீட்டில் இருந்தாலே போதும். எல்லா பால்ஸையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதான் இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ஒரே சைட்லேருந்து ஃப்ரை ஆகும்போது ஒரு சைடு மட்டுமே ரொம்ப டார்க் கலர் ஆகிடும். அதனால் அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் நமக்கு சேமாக கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கணும். அதுக்கு வேண்டிதான் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இனி இதை நம்ம எடுத்துடலாம். இனி இதுக்கு தேவையான சர்க்கரை பாக்கு நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி நம்ம இதில் சேர்க்கலாம். இனி இந்த குலாப் ஜாமுனுக்கு நல்ல ஒரு மணத்துக்கு வேண்டி நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் இலக்காய் பவுடர் சேர்க்குறேன். இலக்காய் முழுசாக லைட்டாக தட்டி சேர்த்தாலும் ஓகே தான். இதுக்கு கம்பிப்பதை எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம அதை கையில் எடுத்து தொட்டு பார்க்கும்போதே தெரியும், ஜஸ்ட்டு பிசு பிசுன்னு இருக்கும். அப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சக்கரை பாக்கு ரெடி ஆகிடுச்சு. என் இதை வேறொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற குலாப் ஜாமுன் எல்லாம் இதில் போடலாம். போட்டு 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை விடலாம். இப்போது 1 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. நம்ம குலாப் ஜாமுன் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.